ஒழிக்கிறது தமிழ் மேடை. வணக்கம் உலக தமிழ் உறவுகளே. தலைமுடி உதிர்தல், தலைமுடி கொட்டுறது, இதுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய மருந்துகள் இருந்தாலும் இன்றைக்கும் சரியான விஷயமா நமக்கு இல்லை. ஏன்னா அந்த மருந்துகள்லாம் நிறையா சைடு எஃபெக்ட்ஸ் வருது. சில நேரங்களில் அந்த மருந்துகள் எல்லாம் நம்மளால் பயன்படுத்த முடியாத அளவுக்கு விலை இருக்கிறது. ஆனால் நம்முடைய சித்த மருத்துவத்தில் எத்தனையோ குறிப்புகள் நம்மிடம் இருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கசகசா இதை பாலில் போட்டு நல்லா ஊற வச்சு அதை அரைச்சி பாசிப்பருப்பு மாவோட கலந்து நீங்கள் தேய்ச்சி வந்தீங்கன்னா நிச்சயமாக முடி உதிரவே உதிராது. முடி நல்லா செழித்து வளர வேண்டும் அப்படின்னா கத்தாழை சாறையும் தேங்காய் எண்ணெயும், சுத்தமான தேங்காய் எண்ணெயாக இருக்கணுங்க, ரெண்டையும் கலந்து முடிக்கு தேய்ச்சி வந்தால் நிச்சயமாக முடி நல்லா வளரும். அது மட்டும் இல்லை, தலை குளிர்ச்சியாகும் என்பது தான் உண்மை. ஓகேங்களா? அடுத்து வெங்காயம், இந்த அதுவும் சின்ன வெங்காயம், அதனுடைய சாறை எடுத்து தலைமுடியில் தேய்ச்சி கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா ஊற வச்சுட்டு குளித்து வந்தீங்க அப்படின்னா தலைமுடி உதிரவே உதிராது அப்படின்னு ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எத்தனை குறிப்புகள் இருக்குன்னு அப்படின்னு பாருங்கள். அதுக்கடுத்து செம்பருத்தி பூவை தேங்காய் எண்ணெயோடு கலந்து தேய்ச்சி வந்தோம்னா நிச்சயமாக முடி உதிராது என்பது தான் உண்மை. முட்டையோட வெள்ளக்கரு, இந்த முட்டையோட வெள்ளக்கருவை நல்லா தேய்ச்சி 10 நிமிஷம் கழித்து ஊற வச்சு நம்ம தலையை நல்லா வாஷ் பண்ணி குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா தலைமுடி நல்ல முறையில் செழித்து வளரும் அப்படிங்கிறதான் உண்மை. ஓகேங்களா? இந்த ஏற்கனவே சொன்னேன் பாருங்கள், செம்பருத்தி பூ, அதை இந்த முறை நல்ல நல்லெண்ணெயில் போட்டு ஊற வச்சு அதை வடிகட்டி தினந்தோறும் நம்ம தலைக்கு வந்து அப்ளை பண்ணி தேய்ச்சிட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடி வந்து அடர்த்தியாக வளரும். ஓகேவா? சரி, முடி செழித்து வளர இன்னொரு டிப்ஸையும் நான் சொல்கிறேன். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உண்மையாலுமே ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ குறிப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஓகேவா? அதாவது இந்த வெண்ணெய் இருக்குது பாருங்கள், இந்த வெண்ணெயை தலைமுடியில் தேய்ச்சிட்டு வாரம் ஒரு முறை தலைமுடியில் தேய்ச்சி ஒரு மணி நேரம் கழித்து குளிச்சுட்டு வந்து பாருங்கள், உண்மையாகவே தலை குளிர்ச்சியாக ஆகிறது மட்டுமல்ல முடி நல்ல முறையில் செழித்து வளரும். அது சின்ன வயசுலேருந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து இதை வந்து அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உண்மையாகவே அவங்களுக்கு முடி பிரச்சனை இருக்கவே இருக்காது. ஓகேவா? அடுத்து வெங்காயம், அது ஒரு 4 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, அப்புறம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, இந்த ரெண்டையும் அரைச்சி நல்ல வந்து முடியில் தேய்ச்சி அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து குளிச்சுட்டு பாருங்கள், அதுக்கும் முடி நல்ல முறையில் வளர்ச்சி அடையும். இறுதியாக முடக்கத்தாங்கீரை, இந்த முடக்கத்தாங்கீரையை வந்து நல்லா அரைச்சி அதை வந்து தலையில் அப்ளை பண்ணிட்டு வந்து அப்புறமா குளிச்சு பாருங்கள், முடி வந்து உதிராது, முடி நல்ல முறையில் வளரும். அது மட்டும் இல்லாமல் இது இளநரையை போக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த குறிப்புகளில் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதையெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், இது எப்படி நல்லா ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு பற்றி ஒரு கமெண்ட்ஸில் நீங்கள் எழுதுங்க. ஓகேவா? இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் உறவுகளே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.